டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வை போராட்டமாக நினைப்பவர்களுக்கும் விவென்எஸ் டிஎன்பிஎஸ்சி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். என்னடா டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு வந்து போராட்டமாக நினைப்பேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? எதையும் போராட்டமாக பார்க்காதீங்க, போட்டியாக நினைங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்ன நண்பர்களே, பண்ணுறது நம்ம ஸ்கூலில் இருந்து காலேஜ் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம புதிய ஒவ்வொரு ஆண்டும் போக போக அந்த வருஷம் நம்ம புது சிலபஸை நம்ம படிச்சிருப்போம். என்ன ஒவ்வொரு வருஷம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருப்போம். இப்போ கொஞ்ச நாளாக நம்ம நிறையா படிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு போட்டித் தேர்வு புதிய பாடத்திட்டம் வெளியிட்ருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் இல்லை. நம்ம இவ்வளோ நாள் வந்து பொதுத்தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கஷ்டப்பட்டு படித்ததெல்லாம் வீணாக போச்சு நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், மாற்றம் வேண்டும் நிமிடத்திலே. ஆனால் நமக்கு வராது இந்த ஆங்கில பகுதி ஒன்று தான் முதன்மை தேர்வில் சேர்த்துருக்காங்க. அதை நம்ம அதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம முழு கவனம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னா முதல்நிலை தேர்வு நோக்கி தான் இருக்கணும். அதனால் தற்போது வந்துள்ள சிலபஸை பற்றி எந்த கவலையும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஒரு வகையில் நல்லதான், ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழில் 25 மேலே புக்கு நம்ம படிக்க வேண்டிய சொம குறைஞ்சிருக்கு. அந்த தமிழில் மட்டும் நம்ம இந்த திருக்குறளும் சங்க இலக்கியங்களை தவிர நம்ம வேறையும் இப்போதைக்கு படிக்க தேவையில்லை, சயின்ஸுக்கு தான் படிக்கணும். நம்ம தேவை கவனம் பூரா எதில் இருக்கணும் அப்படின்னா முதல்நிலை தேர்வு நோக்கி தான் இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா மொத்தம் பொது அறிவில் 200 கேள்வி, அந்த 200 கேள்வியில் 175 கேள்வி பார்த்திங்கன்னா பொது அறிவு, 25 பார்த்திங்கன்னா கணிதம், அது திறனறிவு மற்றும் மனத்திற சோதனையிலிருந்து கேட்குறாங்க. இப்போ இந்த 175 கேள்வியில் இப்போ பார்த்திங்கன்னா தமிழில் திருக்குறளை சம்மந்தமாகவும் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை இலக்கிய வரலாறு பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தமிழ் பகுதியும் இதில் சேர்த்துருக்காங்க. அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொது அறிவு சம்மந்தமாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு புத்தகங்களை தெளிவாக படித்த போதும். ஏன்னா நமக்கு இன்னும் நாள் கம்மியாக இருக்குது, சிலபஸை சொல்லிட்டாங்க. அதனால் நமக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வந்துடும். அதனால் நீங்கள் வீண் குழப்பமோ பயமோ எதுவும் ஆகாமல் படிக்க ஆரம்பிங்க. தேர்வு வந்து எப்போ வரும் என்ற மனோட்டம் இவ்வளோ நாளாக இருந்துட்டோம். இப்போ வந்து அதுக்கான தெளிவு நமக்கு கிடைச்சிருச்சு, நமக்கு இதுதான் சிலபஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அது எப்போ வேணாலும் இன்னும் சில நாளில் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியே வரலாம். இந்த நிலையில் தேர்வு முறையில் பல மாற்றங்கள் டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்திருக்கிறது எதிர்பாராத நிகழ்வு தான். ஏன்னா நானும் தமிழ் மொழிப்பாடமாக படிக்கும் மாணவன் தான். இதற்காக நான் வருந்தியோ தமிழுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என தலைப்பு கொடுத்து தொலைக்காட்சி வகைகளுக்குள் விவாதித்தோ எந்த பயண முடிவுகள் வரப்போகிறது கிடையாது. எப்படினாலும் எந்த தேர்வு முறையில் மாற்றம் வந்தாலும் நம்ம தேர்வு எழுதி தான் போகிறோம், எழுதி தான் ஆகணும். இந்த பாடத்திட்டம் பார்த்திங்கன்னா நான் எப்படி தேர்ச்சி பெறுவேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தரும் பாடத்திட்டத்தை நம்ம படித்து தேர்ச்சி பெற வேண்டும், வேறு வழி இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சந்திரயான் 2 கடைசி நேரத்தில் என்னாச்சுன்னா லேண்டரை வந்து இறங்குறதே கொஞ்சம் அதோடைய செயல்பாட்டை எழுந்துருச்சு. அதனால் நிலவின்மா அந்த நிலவோட மறுபக்கத்தை ஆராய்ச்சி செய்ய முடியாதுன்னு இஸ்ரோ நினைக்கவே கிடையாது. ஏன்னா எதிரி நாடு கூட லேண்டர் அந்த லேண்டை இறங்கும் நிகழ்வு வந்து விண்ணை பார்த்து வியந்து கொண்டு தான் இருந்துச்சு. உலக நாடுகளே நம்ம திரும்பி வியந்து பார்த்துச்சு. இதுக்காக இஸ்ரோ அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா யாரும் சோர்ந்து போகலை. அவங்க என்ன அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் மனிதன் வந்து விண்வெளிக்கு அனுப்புகிற திட்டத்தை முழு முயற்சி தொடங்கிட்டாங்க. மற்ற வந்து நம்ம வெற்றியை பார்த்து வியந்து பார்க்கணுமே தவிர நம்மளால் முடியாதவங்க நம்ம வெற்றியை பார்த்து வியந்து பார்க்கணுமே தவிர நம்மளால்
முடியாதனை மட்டும் நம்ம எப்பயுமே ஒதுங்கக்கூடாதுங்க. இப்போ விட்டுருக்கிற டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பாடத்திட்டம் நிறை குறை இருக்க தான் செய்யும். அந்த குறையை நமக்கு எப்படி சாதகமாக மாற்றிக்கணுமோ அதுதான் நம்முடைய புத்திசாலித்தனம். உன்னால் முடியாது ஒன்றும் இல்லை. உன்னால் முடியாது என்றால் வேறு ஒருவராலும் முடியாது. மாற்றம் உங்களுக்கு மட்டும் இல்லை, மாற்றம் அனைவருக்குமே. எடுத்து வைக்க முதல் அடியிலேயே யோசிக்கக்கூடாது. படிக்கட்டுகள் தயாராக உள்ளன, காலடிகளை நீங்கள் தான் வைக்க வேணும். அந்த காலடி பொன் பதமாக மாற நீங்கள் தான் கடுமையாக உழைக்கணுங்க. ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி போ தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நமது கனவு லட்சியம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இதை வந்து போராட்டமாக நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஒரு நிலையில் வரணும்னு நினைக்கிறோம். விடிய விடிய படிக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ அவமானப்பட்டு துன்பப்பட்டு எல்லாமே பண்ணுறோம். இந்த ஒரு போட்டி தேர்வில் நம்ம வின் பண்ணி ஒரு நிலையில் உட்காந்துக்கிட்டோன்னா எல்லா கஷ்டமும் போயிருங்க. அதனால் அடுத்த வீடியோவில் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், அது மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோவை நான் போடுறேன். அதை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.